அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அற்புதமான ஒரு பதிவு இன்று உங்களுக்காக நான் கார்த்திகா தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான அதி விசேஷமான திங்கட்கிழமைன்னு கூட சொல்லலாம். இதில் ஒரு மாற்றுக்கருத்தே கிடையாது, இது மிகையாகாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் திங்கட்கிழமை, உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த திங்கட்கிழமை அப்படின்றது சோமாவார திங்கட்கிழமைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதீத திங்கட்கிழமை ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்றோம்ல, அதற்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரதோஷமும் பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கு. சிவபெருமானுக்கு உகந்த மாதமா இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். சிவபெருமான மனதார பிரார்த்தனை பண்ணக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் ஒரு பொன்னான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நன்னாளில் சிவபெருமானுக்கே உகந்த இந்த ஒரு நாளை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில். முக்கியமாக வலம்புரி சங்கம் இல்லை இடம்புரி சங்கம், விசேஷமானதுன்னா வலம்புரி சங்கம்னு சொல்லுவாங்க. இப்படி வீட்டில் சங்கு வச்சிருக்கக்கூடியவங்க கவனிக்கக்கூடியது இந்த பதிவுன்னே சொல்லலாம். நீங்கள் எல்லாருமே சரி என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் இன்னைக்கு இந்த பதிவில். இப்போது குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா அதிகாலை பொழுதில் செய்யக்கூடிய எல்லா பூஜைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அதித பலன் கிடைக்குமோ அதே மாதிரி மாலையில் ஒரு 6 மணிக்கு செய்யக்கூடிய பூஜையும் பார்த்தீங்கன்னா நமக்கு நற்பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி மாலைக்குள்ளே நீங்கள் செய்ய பாருங்கள், இல்லை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 திங்கட்கிழமை வருது. இந்த 4 திங்கட்கிழமைகளில் ஏதாவது ஒரு விசேஷமாக நீங்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து மறக்காமல் இந்த பதில் நான் சொல்லக்கூடிய பூஜையை நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், முற்படுங்க. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சோமவார திங்கட்கிழமை அதுவுமா விரதம் இருக்கிறது, முழு நேரம் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். மனசில் நினைத்த எந்த ஒரு காரியம் எண்ணம் எதுவாக இருந்தாலும் சரி நல்லபடியாக அமையணும் அப்படின்னா இன்றைக்கி முழுக்க விரதம் இருந்துட்டு மாலையில் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சிவலிங்கமாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது மற்ற விக்கிரகங்களாக இருக்கட்டும் அவங்க மறக்காம சங்காபிஷேகம் செய்ய முற்படுங்க. சங்கு வச்சிருந்தீங்கன்னா இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்பவும் போல் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிக்கோங்க. சங்கு வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சங்காபிஷேகம் செய்யுங்க. நிறைய பேர் வலம்புரி சங்கு வைக்கக்கூடிய முறை பற்றியும் கேட்டிருந்தீங்க, அதுவும் இந்த பதிவில் நான் சொல்லிடுறேன். நிறைய சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த பதிவில் சொல்கிறது இன்னும் விசேஷமாக அமையும் நினைக்கிறேன். ஏன்னா புதுசாக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த பதிவு அப்படின்றது மிக தெளிவாக எல்லாருக்கும் அமையணும் அப்படின்றதுக்காக தான். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சரிங்க மறக்காமல் நீங்கள் சிவபெருமானை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணி வில்வ இலைகள் கொண்டு அவர் அர்ச்சனை பண்ணுங்கள். 1-2 வில்வ இலைகள் கிடைச்சாலும் சரி அதை கொண்டு வந்து சிவபெருமானுடைய படத்திற்கு முன்னாடியோ இல்லை லிங்க திருமணிக்கு முன்னாடியோ சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலம்புரி சங்கு வச்சுருந்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எல்லா ஆலயங்கள்லையும் சங்காபிஷேகம் செய்வாங்க. அதே சங்காபிஷேகத்தை நீங்கள் வீட்டில் வலம்புரி சங்கு வச்சுருந்தீங்கன்னா நிச்சயம் பண்ணுங்கள். இன்றைக்கி மாலையில் பண்ணுறது இன்னும் கூடுதல் சிறப்பு. எந்த விக்கிரகமாக இருந்தாலும் சரி, அன்னபூரணியாக இருக்கட்டும், சிவபெருமானுடைய சிவலிங்க திருமேனியாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா முருகருடைய சிலையாக இருக்கட்டும், இப்படி எந்த விக்கிரகங்கள் அம்பாளுடைய சின்ன சின்ன விக்கிரகம் கூட நிறைய பேர் வச்சுருப்போம் இல்லையா, அப்படி விக்கிரகங்கள்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு எல்லா விதமான அபிஷேகங்களும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக இந்த சங்கு வச்சு சங்கில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை கொண்டு நம்ம கடைசியாக நிறைவாக செய்யக்கூடிய அபிஷேகத்திற்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகம்னு சொல்லுவாங்க. இந்த சங்கில் இப்போ எப்படி தீர்த்தம் நம்ம தயார் பண்ணிக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல சுத்தமான தீர்த்தம், அதாவது சுத்தமான தீர்த்தம்னா இப்போ இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து பன்னீரோ கங்காஜலமோ எடுத்து வச்சுருக்கோம், இல்லைன்னா காவிரி நீர் கிடைக்கும் இல்லையா. இப்படி ஏதாவது ஒரு தீர்த்த புண்ணிய நீர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சுத்தமான நீர் கூட சேர்த்துக்கோங்க. அதில் 1 ரூபாய் நாணயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வாசனை மிகுந்த பார்த்தீங்கன்னா ஏலக்காய் லக்ஷ்மியோட அருட்கடாட்சம் நிறைந்த ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா துளசி ரொம்ப விசேஷமானது, விஷ்ணு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏற்றதுன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மியோட அருட்கடாட்சத்தை நமக்கு ஒரு சேர கிடைக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய இந்த துளசியையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புனித நீர் வந்து நம்ம தயார்படுத்திட்டோம். இதை அப்படியே வந்து பூஜையில் வச்சு எடுத்து பூஜை பண்ணிட்டு தூப தீபம் ஆரத்திலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சுவாமியோட விக்கிரகங்கள் எல்லாம் எடுத்து வச்சு எல்லா விதமான அபிஷேகம் பாலிலேருந்து பன்னீர்லேருந்து இளநீர்லேருந்து விபூதி இது மாதிரி எல்லா அபிஷேகமும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த சங்கில் இருக்கக்கூடிய தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக இந்த சங்கில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை கொண்டு போய் வீட்டில் இருக்கக்கூடிய இண்டை இடுக்கு மூளை முடுக்குகள்லாம் தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சுவாமி பூஜை அறையிலையும் கொஞ்சம் தெளிச்சு விட்டுருங்க. இன்றைக்கி இந்த சங்காபிஷேக தீர்த்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு முழுக்க தெளிக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. இதை நீங்களே தயார் பண்ணுங்கள். இல்லைன்னா கோவிலுக்கு போனீங்கன்னா கோவிலில் பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமிக்கும் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நமக்கும் கொடுப்பாங்க, அதை கொண்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. இப்போ எந்த விக்கிரகமாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்து நிறைய பேர் இந்த குழந்தைங்கள்லாம் சரியாக படிக்கிறது இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி ஹயக்ரீவரோட விக்கிரகம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஹயக்ரீவர் விக்கிரகம் வாங்கி வச்சு வீட்டில் வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணி, இன்னைக்கு சங்காபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சு நீங்கள் பூஜைலாம் பண்ணி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக குழந்தைங்களுடைய படிப்புக்கு வந்து உதவக்கூடியவர் தான் இந்த ஹயக்ரீவர்னு சொல்லலாம். ஹயக்ரீவர் வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு, குழந்தைங்க படிப்புக்கு இவர் தான் வந்து கை கொடுப்பாருன்னு சொல்லலாம். இப்படி ஒரு விக்கிரகமும் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி எந்த விக்கிரகமாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா அபிஷேகம் பண்ணி முடிச்சு சங்கு கொண்டு சங்காபிஷேகம் பண்ணி இன்னைக்கு எடுத்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு நாளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கார்த்திகை மாதத்தில் மொத்தம் 4 திங்கட்கிழமை வருது. ஏதாவது ஒரு திங்கட்கிழமை கூட நீங்கள் செய்யலாம், இல்லை ஒவ்வொரு வார திங்கட்கிழமையும் நீங்கள் சங்காபிஷேகம் பண்ணுறது எல்லா விக்கிரகங்களுக்கும் அப்படின்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். நீங்கள் இந்த பதிவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வலம்புரி சங்கம் இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விக்கிரகமாக இருக்கட்டும், ஹயக்ரீவர் விக்கிரகமாக இருக்கட்டும், அன்னபூரணி விக்கிரகம், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லக்ஷணம் பூஜா ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கிறாங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ், அந்த பூஜையோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த லிங்கை வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப் நம்பர் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா உங்களுக்கு தேவையான எந்த விதமான பூஜை பொருட்களாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கைவண்ணமே வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் இங்கே லக்ஷம் பூஜை பொருட்கள் வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே சொல்ல விருப்பப்பட்டிருக்கேன், அதாவது பூஜை புனஸ்காரங்கள் விரத முறைகள் அப்படின்னா, கடும் தவம் இருந்து தான் எப்படி வந்து நம்ம முனிவர்கள்லாம் வந்து வரமாக பெற்றாங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்து ஓரளவுக்கு வீட்டில் வந்து விரதம் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம மனசில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக தான். விரதத்தில் தப்பு தவறுகள் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில். மிக விரைவில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க. உங்களுடைய உற்சார உறவினர்கள் கூட இந்த பதிவை பகிர்ந்துக்க மறக்காதீங்க, தவறாதீர்கள்.